வணக்கம். செல்வகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2023 ஏப்ரல் 13 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு சூரியனோட குத்துக்கதிர், அதாவது தமிழ்நாட்டின் மீது, அதாவது உலக நாடுகள் மீது விழுந்தாலும் தமிழ்நாட்டில் விழுந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாருக்கு தெற்கே, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீக வைகுண்டத்திற்கு வடக்கே இடைப்பட்ட தூத்துக்குடி ஓட்டப்படாரம் பகுதி, பாஞ்சாலங்குறிச்சி பகுதி, கடம்பூர், கயத்தாறு, மணியாச்சி பகுதிகள். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தோட வடக்கு பகுதி நேற்றைக்கு விழுந்தது, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் இந்த பகுதி. அதேபோல் தென்காசி மாவட்ட தலைநகர் தென்காசி மற்றும் மானூர் இந்த பகுதி, ஆலங்குளம் போன்ற பகுதிகள், பாவூர், சித்திரம், குற்றாலம், செங்கோட்டை, ஆழ்வார்குறிச்சி போன்ற பகுதிகள்லாம், பாபநாசம் இந்த பகுதிகளெலாம் நேற்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். கடலில் பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடாவில் தூத்துக்குடிக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதி, ராமேஸ்வரத்திற்கு தெற்கே உள்ள பகுதி. இலங்கையில் பார்த்தீங்கன்னா, அனுராதபுரம் புத்தளத்திற்கு வடக்கே தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதி. இப்போ இந்த பகுதியில் அதாவது அதிகமான வெப்பம் உயர்ந்து காற்று லேசாகி மேலிடும். மேலிடும் பொழுது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு எந்த காற்று வருகிறதுனா, உயரடுத்த பகுதியிலிருந்து காற்று வரும். ஆனால் உயரடுத்த பகுதியிலிருந்து காற்று வருவதற்கு, அங்கிருந்து காற்றை அனுப்புவதற்கு அந்த அளவிற்கு அதில் காற்றில் செட்டிங்கோட சேர்ந்து வந்துருச்சு, உயர் அழுத்தமே வந்து விட்டது. ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கு காற்று வர வேண்டியது, ஆனால் காற்று குவியலே வந்து விட்டது. அதாவது ராமேஸ்வரத்துக்கு தெற்கே கூடிய இந்த இலங்கைக்கும் தலைமன்னாருக்கும், அதாவது இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட, அதாவது தூத்துக்குடிக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, இலங்கை மீது ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, வங்கக்கடலில் அப்பால் நீடித்துக் கொண்டிருந்த உயரடுத்தம் செட்டிங்கோடு நகர்ந்து வந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இலங்கையின் வடக்கு பகுதியில் அமைந்து விட்டது. இதன் காரணமாக அதிகாலை நேரங்களில் நள்ளிரவில் பனிப்பொழிவு மூடுபனியாகவே காணப்படுகிறது. நாளை பிறந்தால் சித்திரை 1, இது பங்குனியோட கடைசி நாள். சித்திரை 1 பங்குனியோட இறுதி நாளிலே இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பனிப்பொழிவு இருந்ததில்லை. கடுமையான மூடுபனி டெல்டா மாவட்டங்கள், அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே, இன்னும் வடம வடகடலோரம் எல்லாமே இந்த மூடுபனி உயரடுத்தத்தின் காரணமாக அமைந்தது. இந்த உயரழுத்தம் பொழுது பிடிந்ததும் மெல்ல படிப்படியாக விலகிவிடும். விலகினாலும் ரொம்ப தொலைவுக்கு போகாது, அருகில் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, மேக உற்பத்திக்கு சாதகம் இருக்காது, துளி மேகம் கூட உருவாகாது, ஒரு பிட்டு மேகம் கூட உருவாகாது. அப்படியே உருவானாலும் மிக குறைந்த பரப்பில் உருவாக்கி சிறிது நேரத்திலேயே அது காணாமல் போய்விடும். ஆகவே இன்றைக்கு வெயில் என்ன இருக்கும்னா, வாட்டும், சரியாக வாட்டும். இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் எங்கே விழப்போகிறதுனா, நேற்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாருக்கு தெற்கே விழுந்தது, இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாருக்கு வடக்கே, எட்டயபுரம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி போன்ற பகுதிகள். மேலும் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோர பகுதி, அதாவது வாலி நோக்கம் கீழக்கரை, அது ராமேஸ்வரம் பகுதி, தனுஷ்கோடி, பாம்பன் மற்றும் ராமநாதபுரம், முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி இந்த பகுதி எல்லாமே இன்றைக்கு சூரியன், உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது. வடக்கே பார்த்தீங்கன்னா, தேவிப்பட்டினத்திற்கு தெற்கே தான், தேவிப்பட்டினத்துக்கு வடக்கே இருக்காது, தேவிப்பட்டினத்திற்கு தெற்கே ராமநாதபுரம், பரமக்குடியெல்லாம் நாளைக்கு தான் குத்துக்கதிர். கமுதிக்கு தெற்கே, தேவிப்பட்டினம் கமுதிக்கு தெற்கே, திருச்சுழிக்கு தெற்கே, அருப்புக்கோட்டைக்கு தெற்கே, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தெற்கே, சிவகாசி, சாத்தூர், ராஜபாளையம் போன்ற பகுதிகள், வெம்பக்கோட்டை இந்த பகுதிகள். அதேபோல் தென்காசி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, சங்கரங்கோயில் மற்றும் அதனுடைய அதனை ஒட்டியிருக்கூடிய விருதுநகர் மாவட்ட பகுதிகள், சிவகிரி, கரிவலமந்தநல்லூர், திருவேங்கடம் இந்த பகுதி, குருவிக்குளம், வைகைக்குளம், மேலநிலைதன அதன பகுதி எல்லாமே, புளியங்குடி, கிருஷ்ணாபுரம், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் இந்த பகுதி தென்காசி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா, கழுகுமலை, கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம், புதூர் இந்த வடக்கு பகுதி, வேம்பாருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள்,
எல்லாமே. அருப்புக்கோட்டை இந்த விருதுநகர் மாவட்டத்தில், திருச்சுழி அருப்புக்கோட்டை ஸ்ரீபில்லிபுரத்தூருக்கு தெற்கே, சிவகாசி வெம்பக்கோட்டை சாத்தூர் ராஜபாளையம் இந்த பகுதி. ஆகவே பந்தல் குடியெல்லாம் இந்த பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் விடுற காரணத்தினால கிட்டத்தட்ட சூரியன் குத்துக்கதிர் தமிழகத்தின் மீது விழத் தொடங்கிவிட்டது. சுமார் ஒரு 15% பரப்பில் விழத் தொடங்கிவிட்டது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் முழுமையாக சூரியன் குத்துக்கதிர் வரக்கூடிய 17, 18, 19 மாத இறுதி 20, 25 தேதியெல்லாம் முழுமையாக தமிழ்நாட்டின் மீது விழும். என்னாகும்? கடும்பியில் வாட்டும். 20 தேதிக்கு மேல் என்ன ஆகும்னா, வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பகுதிகளுக்கு சூரியன் குத்துக்கதிர் செல்லும் பொழுது தெற்கு காற்று வீச தொடங்கும், தென்கிழக்கு காற்று வீச தொடங்கும், கிழக்கு காற்று வீச தொடங்கும். ஆக தெற்கு, தென்கிழக்கு, கிழக்கு காற்றால் காற்று குவிதல் என்பது கேரள, கர்நாடக, ஆந்திர எல்லையோர பகுதிகளில் காற்று குவிதல் ஏற்படும். முதலிடம் கேரள கர்நாடக எல்லையோர பகுதி. அதுலேயும் டாப் பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழை பொழிவு 20 தேதிக்கு மேல் கண்டிப்பாக உண்டு. ஆக இன்றைக்கு தேதி 13, இன்னும் ஒரு 7 கழித்து மழைக்கு சாதகம் ஏற்படுகிறது. கேரள கர்நாடக எல்லையோர பகுதிகளில், ஆந்திர பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட எல்லை பகுதி. பிறகு படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே உள் மாவட்டங்களுக்கும், அதாவது முதல்ல கிருஷ்ணகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதியெல்லாம், தருமபுரி மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதி, சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் குளத்தூர் பகுதி, ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரப்பகுதி, தேனி மாவட்ட பகுதி மேற்கு பகுதி, இப்படி ராஜபாளையம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, பம்பை பகுதி, இந்த பகுதி எல்லாமே. அதே போல் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கெல்லாம் இப்படியே தெற்கு காற்று நுழையும். தெற்கு காற்று வந்து தெற்கிலிருந்து நுழைகிற காரணத்தினால கன்னியாகுமரியை விட தென்காசி விருதுநகருக்கும், தென்காசி திருநெல்வேலி விருதுநகருக்கும், அதை விட தேனிக்கும், அதை விட திருநெல்வேலிக்கும், அதை விட திருப்பூர் கோயம்புத்தூர், அதை விட அதிகமாக கர்நாடக எல்லையோரத்தில் நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு சரிவு, ஈரோடு மாவட்ட வடக்கு சரிவு, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கர்நாடக எல்லையோரம், சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் குளத்தூர் இந்த பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு மல்ல மழைப்பொழிவு 20 தேதிக்கு மேல் அமையிருக்கிறது. இது படிப்படியாக 21, 22, 23, 24 தேதிகளில் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் வங்கக்கடலோரம் வருவது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஏன் வங்கக்கடலோரம் வருவது தாமதம் ஏற்படும்னா, வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும், வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிட கிழக்கு காற்றும் தென்கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் உள்ளே நுழையும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசான, அந்த வெப்பத்தால் லேசான காற்றை உள்ளே நகர்த்தி கொண்டு போய்விடும், கொண்டு போய் கர்நாடக எல்லையில் தான் குவிக்கும். ஆக மேகமாக உருவாக வேண்டிய லேசான காற்று அங்கே நிலை பெறாது, ஓடிவிடும் உள்ளே. இதனால கடலோரத்திற்கு மாலையில் வெறும் குளிர்ந்த காற்று மட்டுமே, கடற்காற்று குளிர்விக்க உள்ளே போகும். மேகமாக உண்டு பண்ண, மேகமாக மாற்ற, மழையாக மாற்ற, மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கு கடலோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே போய் உள் மாவட்டங்களில் கர்நாடக கேரள ஆந்திர எல்லையோரம், குறிப்பாக கேரள கர்நாடக எல்லை சந்திக்கும் இடம் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அளவிற்கு மழை பொழிவை ஏற்படுத்தும். 20 தேதிக்கு மேலே அது வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. சூரியன் குத்துக்கதிர் வடக்கே நகர்ந்த பிறகு 17 தேதிக்கு பிறகு 20 தேதியிலிருந்தான் அது வடக்கே செல்லும். இதன் காரணமாக கடலோரத்திற்கு மழை வாய்ப்பு தாமதம் ஏற்பட்டாலும் உள் மாவட்டங்களில் சுமார் 50% மேற்பட்ட இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. கடலோர பகுதிகளில் குளிர்ந்த பகலில் கடும் வெயில், பிறகு மதியத்திற்கு மேல் குளிர்ந்த காற்று, கடற்காற்று வீசும், அவ்வளவுதான். அதற்கு பிறகு மழைப்பொழிவு மிக உக்கிரமாக ஒரு வானிலை ஏற்படும் பொழுது, அதாவது மாலை நேரத்திலும் கடற்கரையோரம் புழுக்கம் ஏற்பட்டால் மட்டுமே மழைப்பொழிவு ஏற்படும். அது எப்போ ஏற்படும்னா, வங்கக்கடலில் நிகழ்வு உருவாக வேண்டும், காற்றை திசை மாற்ற வேண்டும், ஒட்டுமொத்த தமிழகமும் கடுமையான வெயிலில் கடும் புழுக்கத்திற்கு ஆளாக வேண்டும். அப்பொழுது கடலோரத்திற்கும் கடற்காற்று இரவிலே வந்து சந்தித்து, நள்ளிரவிலே அதிகாலையில் வந்து சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும் நாள் அது மாத இறுதி நாளாக இருக்கும், அல்லது மே மாதம் முதல் 2-3 வாரம், அதாவது மே மாத நாட்களாக இருக்கும். ஆகவே கடலோரத்திற்கு மழைப்பொழிவு மாத இறுதி நாட்களுக்கு பிறகுதான், ஆனால் உள் மாவட்டங்களுக்கும், கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும், ஆந்திர எல்லையோர மாவட்டம்னா திருவள்ளூர் கடலோரம் இருக்காது, கும்மிடி பூண்டிக்கு தாமதம் ஏற்படும். உள்ளே திருத்தணி, ராணிப்பேட்டையை விட காஞ்சிபுரத்தை விட உள்ளே ராணிப்பேட்டை மாவட்டத்தோட வேலூர் மாவட்ட எல்லை பகுதி, வேலூரை விட திருப்பத்தூர் மாவட்ட எல்லை பகுதிக்கு, திருப்பத்தூரிலும் குப்பத்தை ஒட்டிய பகுதி, உப்பத்தை ஒட்டிய பகுதியை விட கோளார் தங்கவயல் போன்ற கர்நாடக பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையை விட கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரியை விட தேன்கனிக்கோட்டை மற்றும் ஓசூர் இந்த பகுதிகள், அப்படித்தான் இருக்கும். மேற்கே போக போக மழைப்பொழிவுக்கு சாதகம் கூடுதல், கடலோரம் கடற்காற்று வந்து குளிர்வித்து விடும்.
ஆனால் கடலோரத்துக்கும் வெப்பமடைய புழுக்கமடையக்கூடிய சாதகம் ஏற்படும் நாள் மாத இறுதிக்கு பின் மாத இறுதி நாட்கள் மே மாத நாட்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அதுவரையும் வெயில் வாட்டும், சராசரிக்கு கூடுதல் வெயில், மழையே மே மாதத்தில் பொழிந்தாலும் இம்மாத இறுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோரத்தில் மழைப்பொழிவு இருந்தாலும் அந்த மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வந்து திருத்தணியிலிருந்து தான் இருக்கும், கடலோரம் இருக்காது. ஆகவே பொழிந்தாலும் அதற்கு முன் கடும் வெயில் வாட்டும், புழுக்கத்திற்கு பிறகுதான் மழைப்பொழிவு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் மாத இறுதி அல்லது மே மாதத்தில் தான், ஆனால் மழைப்பொழிவு சேர்த்து பெய்யும், சராசரிக்கு கூடுதல் மழை சேர்த்து பெய்யும். மே மாதம் இருக்கிறது எல்லாமே சராசரிக்கு கூடுதல், வெயிலும் அதிகம், வெயில் வாட்டும் கண்டிப்பாக. இனிமேல் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே அதிக வெயில் வாட்டும். தயவுசெய்து மதிய நேரங்களில் வெளியில் பயணம் செய்வதை, வயதானவர்கள், உடல் அதாவது உடல் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள், உடல் பலகீனமானவர்கள்லாம் தயவு செய்து மதியம் 12 மணிக்கு மேல் 3.5 மணிக்குள் இடைப்பட்ட நேரங்களிலே வெளியிலே பயணம் செய்ய வேண்டாம். ஆக்சிஜன் மிகுந்த மரநிழல்களிலே இருங்கள். சுகாதாரமாக உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி.